ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் பிளேலிஸ்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு நெசம டாக்கீஸ்ல இருந்த கல்யாண். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தினமும் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். லாஸ்ட் எபிசோடில் லிஃப்ட் ஓப்பன் பண்ணோடனே ஒருத்தன் கிஸ் அடிச்சுட்டு இருப்பான் ஒரு பொண்ணை. அந்த பையனை பார்த்த உடனே சிடுமுஞ்சி டாக்டர் ஷாக் ஆகி நிற்பான். அவன் ஏன் ஷாக் ஆகி நின்னான்ற பல டீட்டெயில்ஸை வந்து நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அப்படி இந்த எபிசோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக ஒரு டாக்டர் வரான். இவனை பற்றி சொல்லணும்னா, இவன் ஒரு விளம்பர பைத்தியம். இவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் கேமரா தூக்கிட்டு சுற்றுவான், இவனை கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த லேடி டாக்டர் இருக்கால, இவளுக்கு வந்து போக போக இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க வெப் சீரிஸில். அதனால் இவளை நம்ம ஹீரோயினே சொல்லலாம். இந்த ஹீரோயின் கிட்ட இவங்க ஒர்க் பண்ணுற இதே ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த சீஃப் டாக்டர் ஒருத்தர் பார்ல, அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஒரு பெரிய பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட் மேலே எப்போ பார்த்தாலும் மீடியா கவர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தால் போதும், நம்ம ஆஸ்பத்திரியோட பேரை கெடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளால் இருந்தாலும் ஆப்ரேஷன் இல்லையா, அதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணும், அதனால் நீ பண்ணால் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்னால் முடியாது டாக்டர், ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு கண்டினியூஸாக வந்து சர்ஜரி இருந்துகிட்டே இருக்குது, அதனால் அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ண முடியாது, என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறேன். இவரை அந்தாலும் படக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி போச்சு. நம்ம ஒரு சீஃப் டாக்டர் சொல்கிறோம் அப்படின்னு கேட்க மாட்டாளே. இந்த விளம்பர பைத்தியம் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், கேமரா எடுத்துக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கான், நாலஞ்சு பேஷண்ட்டை பார்க்குறான். தம்பி, நீ சல்மான் கான் மாதிரி இருக்கப்பா, ஷாருக் கான் மாதிரி இருக்கப்பா, உனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி நாளைக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கேமரா முன்னாடி பயங்கரமாக ஆக்டிங் விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் மாதிரி எல்லாரும் பழமா இருப்பாங்க நினச்சிப்பான் போல இருக்கு. பக்கத்தில் ஒரு பேஷண்ட் ஒரு லேடி வந்து கிளி கிளியும் கிளிக்கிறான். ஏன்னா நானும் ஆறு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தரும் வந்து பார்க்க மாட்டேறீங்க, ட்ரிப்ஸ் ஏற்றினதோட சரி, என் ஹஸ்பண்டுக்கு எப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறதா உங்களுக்கு ஐடியா, ஒருத்தரும் வந்து பார்க்க மாட்டேறீங்க, பேஷண்ட் எப்படி இருக்கான், செத்தானா இருக்கானா பார்க்க மாட்டேறீங்க, என்ன தாண்டா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி போட்டு கிளி கிளியும் கிளிக்கிறா. ஐயோ, கேமரா வேற ஆன்ல இருக்கே, இந்த லேடி வேற இந்த கிளி கிளிக்கிறாள் சொல்லிட்டு அவன் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு, என் மேலதான் தப்பு மன்னிச்சுக்கோங்க, இனிமே அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நழுவிடுறான். பக்கத்துல இருக்கவன்ட்ட இந்த வார்டுக்கு யாரா இன்சார்ஜ் கேட்டு வச்சுக்கிறான், போய் அவங்கிட்ட சட்டையை பிடிக்கிறான். இந்த வார்டுக்கு இன்சார்ஜ் வேற யாருமே கிடையாது, நம்ம லேடி டாக்டர் இருக்காள், அதாவது ஹீரோயின், அவளோட அசிஸ்டன்ட் தான் அவன். இந்த பய விலைய போட்டு போற வரவெல்லாம் பேஸ்கெட் பாலுமே அடிச்சுக்கிட்டே போயிருக்கானுங்க. நைட் டியூட்டி பகல் டியூட்டின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போட்டு இந்த பய வில ஹாஸ்பிட்டல் தூங்குன மணிக்கே இருப்பான், அவ்வளவு டயர்டா இருப்பான். இங்க வந்து அந்த விளம்பர சட்டையை பிடிச்சு கேட்க, ஏண்டா அன்னைக்கு அந்த பேஷண்ட் ஒழுங்கா பார்க்காம அதனால இப்ப என்னைய பிடிச்ச அந்த லேடி திட்டுதுரா, உனக்கெல்லாம் எப்பரா சோறு இறங்குது அப்படிலாம் கேட்டுறான். கிவர் பெருசு ரொம்ப ஓவரா பேசாத, நீ என்னோட சீனியர் தானே, நீ எதுக்கு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நான் போய் பாத்துக்க போறேன் அப்படின்னு இவன் கோவப்பட, இந்த விளம்பர பைத்தியம் லேசுப்பட்டவன் கிடையாது. கேமரா எப்ப ஆன் ஆகுதோ அப்ப மட்டும் பேஷண்ட் கிட்ட எல்லாம் நல்லா பேசுவான், கேமரா ஆஃப் ஆனவனே வேற மாதிரி பேசுவான். பேஷண்ட பத்தி எந்த கவலையுமே இல்லாம விளம்பரத்துக்காண்டி மட்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு சுத்தி தர்ற ஒரு பைத்தியம் தான் இவன். இந்த ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, இந்த விளம்பர பைத்தியம் கொடுத்த பிரஷர்னால பைத்தியமாவே மாறிடுறான். டே நைட்டு தெரியாம வேலை பார்க்கறான், அவ்வளவு பிரஷரா இருக்கான். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ரெண்டு பேஷண்ட்டை பாக்குறான். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டேம்ஸ் எல்லாம் அப்படியே சொல்றான், இந்த ஆபரேஷன் பண்றதுனால உங்க அம்மா இறந்து கூட போகலாம், இறந்து போகாமையும் இருக்கலாம், அது எங்க கையில இல்ல அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ஓப்பனா சொல்றான். அதை கேட்டோடனே பக்கத்துல இருக்கவங்களாம் அழுகுறாங்க, ஏன்னா அந்த விளம்பர பைத்தியத்தோட சேர்ந்து இவனும் பைத்தியமா மாறிட்டான். அப்படியே அடுத்த சீன்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ அறக்க பறக்க ஓடி வரான். அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி அங்க ஒரு லேடி டாக்டர் இருக்கா, அவ ட்ரைனிங்ல இருக்கா, இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஆச்சுன்னா என்ன பண்ண அப்படின்றதுக்காண்டி தான் சப்போர்ட் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்றா. பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணிங்களே, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். இவனும் பார்க்குறான், பரவாயில்ல, ட்ரைனிங்கில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருந்தாலுமே ப்ரொஃபஷனல் டாக்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், உங்கள் அம்மாவை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா, நல்ல பொண்ணாக தான் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் யார் கூடயோ ஃபோனில் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா, அவங்க அம்மா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்னம்மா இன்னும் அந்த பையன் கூட தான் டேட்டிங் போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லைம்மா அந்த பையனை சீட் பண்ணிட்டான், அவனே வந்து என்கிட்ட வந்து சொன்னான் அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானாம்மா, அதனால் இனிமேல் அவனை பற்றி பேசி ஒரு ப்ரோஜனம் இல்லை, அவன் நான் மறந்துட்டேமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இவளை ஏமாத்தினதா சொல்றாள் ஒரு பாய் ஃப்ரெண்ட், அது வேற யாருமே கிடையாது, நம்ம சிடுமூஞ்சி டாக்டர் வந்து லிப்ட்ல ஒருத்தனை பார்த்தான்ல, இது கிஸ் அடிச்சுக்கிறதுனால அவன் தான் அந்த பயபுல. அந்த பயபுல ஆல்ரெடி ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நூறு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான், அதை அந்த பயபுலே வந்து ஹீரோயின் கிட்ட சொன்னனால அவனை பிரேக்அப் பண்ணிக்கிட்டான். ஹீரோயின் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது பழையபடி ஹீரோயினுக்கு போன் வருது, அது யாரா பார்த்தா சீஃப் டாக்டர். இன்னும் உடமாட்டான், அந்தாலும் போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நீ சர்ஜரி பண்ணித்தான் ஆகணும்னு ப்ரெஷர் பண்றான். டாக்டர் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த பேஷண்டே வந்து என்கிட்ட சொன்னாதான் அந்த பேஷண்ட் நான் சர்ஜரி பண்ணுவேன் தவிர நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் நான் பண்ண முடியாது அப்படின்னு இவன் கடுப்பா போனை வச்சிடறான். அடுத்த சீன்ல சிடுமூஞ்சி டாக்டர் அவனோட அசிஸ்டண்டா போட்டு திட்டு திட்டு திட்டிக்கிட்டு இருக்கான் தான் பேஷண்ட் முன்னாடியே. திட்டிட்டு அவன் போயிடுறான். இவன் அசிஸ்டண்ட்டை பார்த்து அந்த பேஷண்ட்டே பரிதாபப்படுறான், சாரி என்னாலதான் வந்து உங்க டாக்டருக்குள்ள தேவையில்லாம திட்டாரு அப்படின்னு அவன் வருத்தப்பட, பரவாயில்லங்க என் மேல தப்பு இருக்கனால டாக்டர் திட்டுறாரு, நீங்க எதுவும் வருத்தப்படாங்க சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் போயிடுறான். திட்டுவாங்க நான் பாருங்க அசிஸ்டன்ட், அவன் என்ன பண்றான், அவனோட ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு பையனும் பொண்ணும் ட்ரைனிங் காண்டி வந்திருக்காங்க, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த ஆப்ரேஷனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த ரெண்டு
ட்ரைனிங் பசங்களையும் சேர்த்து அந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த கான்ஃபரன்ஸுக்கு போறான். இந்த கான்ஃபரன்ஸ்லயும் அந்த விளம்பர பைத்தியம் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க ஒரு கிறுக்குத்தனம் பண்றான். சர்ஜரியில அவங்க வழக்கமா யூஸ் பண்ற மெத்தடை யூஸ் பண்ணாம நான் ஒரு புது மெத்தடை சொல்றேன், அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றான் அந்த பைத்தியம். சரி, இந்த மெத்தடை நீங்க எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்கேன்றா. இவனுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. டேய், அப்படிலாம் புதுசு புதுசாலாம் பண்ண கூடாதா, பண்ண பெரிய பிரச்சனை வரும்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லி பாக்குறாங்க. இந்த பைத்தியம் கேட்க மாட்டான். இந்த பைத்தியம் எப்படிப்பட்டோன்னு பாத்தீங்கன்னா, தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்த கால நிற்பான். அந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் என்னடா இது, இவனோட பெரிய ரோதனையா போச்சுன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறான். அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா, அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவளை பாக்குறதுக்காண்டி வரா. நீ நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னைய பார்க்க வந்தேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, பயப்படாதமா, உனக்கு இந்த வீக்கெண்ட்ல வந்து நான் ஆபரேஷன் பண்ணிடுறேன், நீ ஒன்னும் கவலைப்படாம போயிட்டுவான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோயின் என்ன பண்றா, தான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போறா, அங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. இவங்க சாப்பிடறப்ப கூட பாருங்களேன், இவங்க பர்சனல் லைஃப் பத்தி பேசவே மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் பத்தி தான் பேசுறாங்க, பேஷண்ட பத்தி தான் பேசுறாங்க. இவங்களுக்கு பர்சனல் லைஃப் ஒன்னு கிடையவே கிடையாது போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல இந்த ஹீரோயின் இருக்கா பாருங்க, ரொம்ப ஒர்ஸ்ட். கிட்டத்தட்ட வந்து வாரத்துல ஆறு நாள் சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருப்பா, இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு தனியா வந்து பர்சனல் லைஃப் ஒண்ணுமே கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டா யாரு கூடயும். அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஹீரோயின் தான். இப்படி ஹீரோயின் வந்து அப்படி ரவுண்ட்ஸ் போறா. போறப்ப வந்து பாத்தீங்கன்னா தன் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. இந்த டாக்டர் தான் வந்து ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே சரி ஓகே பாவம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிடுறான். அடுத்து ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரீஸ்ட் கேன்சர். அந்த லேடி தனக்கு வந்த பிரச்சனைல தன்னை ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க. எல்லாருமே வந்து தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்மளை எல்லாரும் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்கன்னு தன்னை பத்தி இப்படி தாழ்வாவே யோசிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. பத்தாவதுக்கு கூட சப்போர்ட்டுக்கு தான் ஹஸ்பண்டும் இல்லை, என்ன வரவே இல்லை. அந்த நேரம் ஒரு வயசராமா இவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குனு இவ கோவப்படுறான். என்ன எதுக்கு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு பிரீஸ்ட் கேன்சர்னால நீ பாத்துட்டே இருக்கீங்களா, சேச்சா உன அதுக்காண்டி நான் பாக்கலாமா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, உன்ன மாதிரி இளமையாவும் அழகாவும் என்னால திருப்பி மாற முடியாது இல்லையா, அந்த பொறாமையில தான் உன பாத்துக்கிருந்தேன், நீ நினைக்கிற மாதிரி தப்பான கண்ணோட்டத்துல உன்னை பாக்கலாமா அப்படின்னு அந்த வயசா நம்ம சொல்ல, சே இவங்களை போய் நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோம், இப்படி நம்ம எதுக்கு எடுத்தாலுமே வந்து தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் பார்த்து உங்க ஹஸ்பண்டும் வந்துடுறான். இப்ப பக்கத்துல ஹஸ்பண்ட் இருக்காரு, அதனால அந்த பொண்ணு ரொம்ப தைரியமா ரொம்ப கான்பிடண்டா இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா காலத்துலேருந்து தாங்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு வர ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த இறுதி சடங்குல நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க ஹீரோட அம்மாவும் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோட நாலு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்ப்பா நீங்கள் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே லிவர் டாக்டர் வந்து கை தூக்கிறான், இல்லை இல்லை எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. உம்னாமுஜிக்கு சொல்கிறான், எனக்கு கல்யாணமாய் டைவர்ஸ் ஆயிடுச்சுட்டான். இவன் இப்படி சொல்ல வந்தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். இவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் உம்னாமுஜி என்ன பண்ணியிருக்கான், நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து இவனோட லவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கா. நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கா. இவனும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கான். இவள அந்த உம்னாமுஜி டாக்டர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டனால இவங்க ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. இப்போ வரையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. இந்த அஞ்சு டாக்டரும் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, ஆனா இவங்களெல்லாம் தவிர்த்து ஜென்ரல் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 13 பேருமே ஜென்ஸ் தான், லேடிஸ் யாருமே கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. அந்த பொண்ணு அடுத்த எபிசோட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ரோல கூட வரலாம். அது என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மினேசம டாக்கிஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.